சென்னை வில்லிவாக்கத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற ரவுடியை மடக்கி கொலை செய்த சம்பவத்தில் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆறு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கொலைகான ரவுடி டபுள் ரஞ்சித் மீது செங்குன்றம் சோழவரம் வில்லிவாக்கம் ஐசிஎஃப் ஆகிய காவல் நிலையங்களில் கொலை கொள்ளை முயற்சி உள்ளிட்ட பத்து வழக்குகள் நிலுவையில் உள்ளன எதிரிகளால் தமது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கருதி ரஞ்சித் தமது இருப்பிடத்தை வில்லிவாக்கத்தில் இருந்து செங்குன்றத்துக்கு மாற்றினார் நேற்று அங்கிருந்து மோட்டார் சைக்கிளில் விழிவாக்கம் வந்தபோது அவரை பின்தொடர்ந்து வந்தவர்கள் ஆடு தொட்டி அறிக்கை மடக்கி சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பிவிட்டனர் அங்குள்ள சிசிடிவிகளில் பதிவான காட்சிகளை வைத்து கொலையாளிகளை போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் ரஞ்சித் கொலை தொடர்பாக வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த ஜெயகாந்தன் காட்டன் கார்த்திக் ஆவடியைச் சேர்ந்த தினேஷ்குமார் கோயம்பேடு பத்மநாபன் முகப்பேர் மணிகண்டன் லட்சுமிபுரம் விமல் ஆகிய ஆறு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர் அப்போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வில்லிவாக்கம் பாரதி நகரை சேர்ந்த அலெக்ஸ் என்பவரை கொலை செய்ததற்கு பழிக்கு பழிக்காக ரவுடி ரஞ்சித் கொலை செய்யப்பட்டு இருப்பது தெரியவந்தது தலைமறைவாக உள்ள சீனிவாசன் மற்றும் உதயா ஆகிய இருவரை போலீசார் தேடி வருகின்றனர்